வாங்க, நீங்க ப்ரூஃப் பார்த்து கொடுத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணி ரீகம்போஸ் பண்ணியாச்சு. ஒரு தூரம் கூட பார்த்து செக் பண்ணிடுங்க. ஏய் ராமா, இங்க வா. சயின்ஸ் சம்பந்தமா ஒரு மேட்டர் நேற்று ரீகம்போஸ் பண்ணமில்ல, அதை எடு. இதுதான் பாருங்க. தேங்க்யூ சார். இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு 300 எழுதி கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து கம்போஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் டேட் நெருங்கிட்டு பாருங்க. 300 நாளைக்கு எழுதி கொடுத்துறேன் சார். சரிங்க. தேங்க்யூ. இந்த விஞ்ஞான கேள்வி பதில் நூலும் இவ்வரிசையில் வர இருக்கும் இன்ன பிற நூல்களும் தமிழில் எழுத என்னை தூண்டியது ஆயிஷாதான். ஆயிஷா இந்த புத்தகம் எங்கும் வார்த்தையாக வாழ்பவள். ஒரு சராசரி ஆசிரியையாய் வெறும் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு செக்கு மாட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த எனக்கு தேடுதலின் அவசியத்தை உணர்த்தியவள் ஆயிஷாதான். இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் என் கண்களில் கண்ணீர் கொப்பளிக்கிறது. தூரத்தில் உள்ள பொருள்களை மட்டுமே தெளிவாக காண முடிந்து அருகில் உள்ள பொருள்களை தெளிவாக காண இயலாத தன்மை நம்மில் சிலருக்கு ஏற்படுகிறது. இக்குறைபாடு தூரப்பார்வை எனப்படும். கவனிங்க, இக்குறையுள்ளவர்களின் விழிக்கோளமானது குறைபாடற்ற கண்ணை விட குறுகி சற்றே உள்ளடங்கி காணப்படும். விழி லென்ஸின் குறைந்த குவிந்த தன்மையும் இக்குறைபாட்டுக்கு ஒரு காரணமாகும். அன்னைக்கு முறுக்கு எடுத்துட்டு வந்ததுல ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. அன்னைக்கே கேட்கணும் நினைச்சேன். அது எப்படி? அது எங்க மாமியார் செஞ்சது. வழக்கமா செய்யற முறையோட கொஞ்சம் வெண்ணெய் அதிகமா சேர்த்துக்கிட்டாங்க, அதனால சாஃப்ட்டா இருந்தது. அப்படியா? புது புத்தகம் ஏதாவது வந்திருக்கா? அண்ணன் மிஸ் படிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஊர்ல இருந்து என்னை பாக்கிறதுக்கு அப்பா அம்மா வந்திருக்காங்க. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணமா? என்னடி இது திடீர்னு? அட, இப்பதானே உனக்கு படிப்பு முடிஞ்சு 4 மாசம் ஆகுது. அது மட்டும் இல்ல, இப்ப உனக்கு என்ன வயசாகுது? அதுக்குள்ள என்ன அவசரம்? அவசரம் எனக்கு இல்ல, பையனோட அம்மா சாக கிடக்குறாங்களா, அதுக்குள்ள பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாத்துனுமா. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி பாத்துனுமா. அதனால இப்போதைய பலியாடு நான் தான். என்ன பண்றது, பொண்ணா பிறந்துட்டோமே, மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்தாகணும். நீங்க காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன, இந்த உலகம் முன்ன போனாலும் கடிக்கும், பின்ன வந்தாலும் உதைக்கும். சரி மிஸ், ஊருக்கு போனது பத்திரிக்கை அனுப்புறேன், கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் கிளம்புறேன். காந்தவியல். இது ஒரு செவ்வக வடிவ காந்தம். ஒவ்வொரு காந்தத்தின் வடதுருவமும் தென்துருவத்தோடு ஈர்ப்பு ஏற்படுத்தும். அதே சமயம் வடதுருவம் வடதுருவமோ அல்லது தென்துருவம் தென்துருவமோ ஈர்ப்பு ஏற்படுத்தாது. இது காந்தத்தின் இயல்பு.
என்ன பாத்ரூமா? இல்ல மிஸ், சந்தேகம். என்ன அந்த காந்தத்தை ரெண்டா வெட்டினா என்ன ஆகும் மிஸ்? ரெண்டு காந்தம் கிடைக்கும், இதுதான் சந்தேகமா? அந்த காந்தத்தை வெட்டிக்கிட்டே போனா நிறைய காந்தம் கிடைக்கும்ல, அந்த காந்தங்களின் எண்ணிக்கைய ஒரு முடிவரா எண்ணல் வச்சுட்டா என்ன மிஸ் கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள்மா, அதுவும் காந்தம் தான். சரி சரி, உட்கார் உட்காரு. எல்லாரும் எழுதுங்க. மிஸ் ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? காந்தத்தை பத்தி தான் மிஸ். எனக்கு அடுத்த கிளாஸ்க்கு மணி ஆயிடுச்சு, சீக்கிரமா சொல். ஒரு காந்தத்தை வெட்டிக்கிட்டே போய் அதனோட கடைசி துண்டு வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் வச்சா அதனோட ஈர்ப்பு தன்மை என்ன மிஸ் ஆகும்? வடதுருவம் தென்துருவத்தை இழுத்திருக்கோம், அதே சமயம் இந்த காந்தம் ஏற்கனவே இந்த காந்தத்தால் இழுத்திருக்கோம் இல்லையா மிஸ்? ஆமா, இப்ப அதுக்கு என்னங்கிற? என் சந்தேகமே அங்கதான் மிஸ். எல்லா காந்தத்தோட ஈர்ப்பு தன்மையும் ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டா அப்ப ஒன்னொன்னு ஒட்டிக்கொள்ள வாய்ப்பே இல்லையே, அதாவது அப்படியே தானே இருக்கும். நம்ம எல்லா கோள்களையும் ஒரே நேர்கோட்டில் காந்தம் மாதிரி வச்சுக்கிட்டா அப்ப பூமியும் அந்தரத்துல சுத்துதுன்னு வச்சுக்கலாம்ல? அப்படியே வச்சுக்கலாமே. இந்த புக்ல அப்படிதான் செய்திருக்கு, தி ட்ரூத் ஆஃப் மேக்னெட். படிச்சிருக்கீங்களா மிஸ்? இதெல்லாம் நீ படிக்கிறியா? சரி, நான் இதை படிச்சுட்டு சொல்றேன், நீ கிளாஸுக்கு போ. அவள் கொடுத்த ட்ரூத் ஆஃப் மேக்னெட்டை படித்தேன். முதலில் அது மாவட்ட நூலகத்தில் இருந்து திருடப்பட்டது என்று அறிந்தேன். புத்தகத்தில் அங்கங்கே அடிக்கோடிட்டு குறிப்புகள் எழுதியிருந்தன. எனக்கு எல்லாமே ஆச்சரியமாயிருந்தது. கடவுளே, அன்று நான் ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை. ஓவியம் வரைஞ்ச புடவையை கட்டிக்கிறது தான் இப்போதைய ஃபேஷன். நேத்து டிவி பார்த்துட்டு இருந்தப்போ விளம்பரத்துல ஒருத்தே புடவை கட்டிட்டு வந்தா போட்டு போட்டா வச்சு, அதுல ஓவியம் என்னமா இருந்தது தெரியுமா? இத சொல்றிய, நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி வெளிநாட்டுக்காரங்களும் போட்டு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை விட கொடுமை ஒண்ணு தெரியுமா? தொப்புள்ள கம்மல் மாதிரி ஒண்ணு மாட்டிக்கிறதுதான் இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். என்ன மிஸ், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வினோதமான கேஸ் பிடிபட்டது மிஸ். நீங்க நீங்க வாங்களே. அங்கிருந்த சொல்லு, கேக்குது. பத்தாம் கிளாஸ் கணக்கு படம் திருத்திட்டு இருந்தேன், பாதி பேர் நோட்ல ஒரே கையெழுத்து. முதல்ல காப்பி நினைச்சேன், அப்புறம் சந்தேகப்பட்டு ஒருத்திக்கு செமுத்தியா கொடுத்ததுல உண்மை கொட்டிட்டா? சொன்ன நம்ப மாட்டீங்க, ஏழாவது படிக்கிற பொண்ணு போட்டு கொடுத்துருக்கா. என்ன சொல்லுங்க டீச்சர், ஏழாவது படிக்கிறாளா? யார் அந்த பொண்ணு? ஆயிஷாவா. என்ன செஞ்ச அந்த பொண்ணு? செம வாங்கு வாங்கி நேர ஹெச்எம் கிட்ட போயிட்டேன், வீட்டுக்கு ஆள் போயிருக்கு, அநேகமா டிசியா தான் இருக்கும். என்ன நெஞ்செழுத்தம், வர வர ஆம்பளை பசங்களே தேவலாம். ஆமாமா, இந்த பொம்பளை பசங்க பண்ற அமக்களும் தாங்க முடியல. இப்பவே இப்படி இருக்காளுக, இவளங்களை எல்லாம் எவன் கட்டிட்டு மேய்க்க போறானோ தெரியல. தோன்றும் புகழோடு தோன்றுக, அடுத்துள்ளார் தோன்றலின் தோன்றாமை நன்று. கவனிமா, அதாவது இந்த குரல்ல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சபையில நம்ம பங்கேற்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகளோ நம்மளுடைய பேச்சு திறனோ நல்ல சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஆயிஷா எங்க? மிஸ் நல்லா அடிச்சு ஹெச்எம் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. படிங்க. கவனி, நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசாத. இந்த மாதிரி சபையில பங்கேற்கும் போது நம்மளுடைய பேச்சு திறன், செயல்பாடுகள் இவையெல்லாம் நல்ல சிறப்பு வாய்ந்ததாக புகழ்மிக்கதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா? நான் ஆயிஷா. ஆயிஷாவோட சித்தி. இவ அக்கா பொண்ணு, பிறந்த உடனே எங்க அக்கா உயிரை வாங்கிட்டா, இப்ப என் உயிரை வாங்குறா. இவங்க அப்பா துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். இவ என்ன படுத்தி வைக்கிறாங்க. இவ பத்தாம் கிளாஸ் படிச்சு முடிச்சிட்டானா எங்க சொந்தக்கார பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேங்க. இவ என்ன பாடா படுத்துறாங்க. ஏங்க, நீங்க தாங்க இவளுக்கு புத்திமதி சொல்லி நல்லா படிக்க வைக்கணும், நீங்க தான் பாத்துக்கணுங்க. நான் பாத்துக்கிறேன், இப்போ உட்கார். நீங்க போயிட்டு வாங்க. அப்போ நான் போயிட்டு வரேங்க. Thank you.
ஆயிஷா, ஸ்கூல் முடிஞ்சதுமே என்ன வந்து பார்த்துட்டு. மிஸ், வா. அம்மா, இந்த புக்ஸ் எல்லாம் உன்னை யார் படிக்க சொன்னது? நானே போய் தேடி யாருக்கும் தெரியாம எடுத்து படிப்பேன் மிஸ். இப்படி தெரியாம எடுக்கிறியே, மாட்டிக்கிட்டா? நான் தான் படிச்சவொடனே எடுத்தாட்டுல வச்சிடுவேனே. அதெல்லாம் தப்பு இல்லையாம்மா. தப்பா மிஸ்? அப்ப எனக்கு புக் வேணா யார் மிஸ் தருவா? அது சரி, இதெல்லாம் உனக்கு புரியுதா? சிலது புரியுது, ஆனா சில பக்கம் புரியவே மாட்டேங்குது மிஸ். எல்லாம் புரியும், அதுக்கு ஒரு வயசு வர வேண்டாமா? நியூட்டன் அவரோட முதல் ஆராய்ச்சியா 12 வயசுல ஆரம்பிச்சாரு, ஆனா பிராங்க்லின் 40 வயசுல ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேரும் விஞ்ஞானிங்க தானே, வயசா பிரச்சனை? இது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறதா மிஸ் பிரச்சனையே, இதெல்லாம் நம்ம மொழியில இல்லையா மிஸ்? யார் இருக்காங்க எழுத? ஏன் நீங்க எழுத கூடாது? நானா? சொல்லுங்க மிஸ். என்ன சொல்லணும்? இதெல்லாம் நீங்க ஏன் தமிழ்ல எழுத கூடாது? அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. நான் ஏதான சந்தேகம்னு உங்ககிட்ட வந்தா தெரியலன்னு சொல்லிடுவீங்களா? ஏய், முதல்ல யாருக்கும் தெரியாம இந்த புக்ஸ் எடுக்கிற பழக்கத்தை விடு. அது சரி, நாளைக்கு லீவ் தானே? ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு தடவை என்ன பாரு, போலாமா? சயின்ஸ் மிஸ் ரூம் எங்க இருக்கு? சயின்ஸ் மிஸ் பார்க்க வந்தியா? ஆமா. உன் பேர் என்ன? ஆயிஷா, மேல வா. வா, இத பாரு, இதெல்லாம் என் புத்தகம். நீ எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். இனிமே இது உன் ரூம். என்ன? நியூட்டனோட விதிப்படி எந்த பொருளை மேல போட்டாலும் மறுபடியும் கீழதா வரும் இருக்கு. ஆனா புகை மட்டும் ஏமஸ் மேல் நோக்கியே போகுது. சூரியன் நெருப்பா எரியுதுன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏமஸ் புகை வரல. இதுக்கு பால் பாயிண்ட் பேனான்னு எப்படி பேர் வந்தது? அவளிடம் இருந்து அடுக்கடுக்காய் கேள்விகள் வந்து கொண்டே இருந்தன. ஆயிஷாவுக்கு மட்டும் என்ன, யாரிடமாவது கேள்விகளை கொட்டி தீர்க்க மாட்டோமா என்று ஏங்கியவள் தானே. ஆயிஷாவிடம் எனக்கு பிடித்தமான 2 அம்சங்கள். ஒன்று, அவளது வேகம். இரண்டாவது, கேள்வி கேட்கும் அவளது அறிவு பசி. புரியாததை புரியும் வரை விட மாட்டாள். என்ன எழுதுற? ஏய் ஏய் ஆயிஷா மிஸ், மருந்தே இல்லாத அந்த காலத்துக்கும் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துக்கும் ஆபரேஷன் பண்றது எவ்வளவு தூரம் மிஸ் வளர்ந்திருக்கு? ஆதி காலத்துல ஒருத்தருக்கு உடம்ப அறுத்து ஆபரேஷன் பண்ணோம்னா அவர் முகத்தை திருப்பி 3-4 பேர் அழுத்தி பிடிச்சு பண்ணுவாங்க. வலிய பொறுத்துக்கு தான் செய்யணும். அதுக்கப்புறம் பின்னந்தலையில அடிச்சு மயக்கம் அடைய வச்சு ஆபரேஷன் பண்ணாங்க. அப்பதான் ஹென்றி டேவி என்கிறவரு வலி மறுத்து போறதுக்காக நைட்ரிக் ஆசிட்னு ஒன்னு கண்டுபிடிச்சாரு. அந்த ஆசிட சுவாசிச்சாலே சிரிக்கணும் என்கிற உணர்வு வருமா, அதனாலதான் அதுக்கு இங்கிலீஷ்ல லாஃபிங் கேஸ்னு பேரு. கொஞ்ச காலத்துக்கு போதை மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அனஸ்தட்டிக் மூலமா பேஷண்ட எவ்வளவு நேரம் வேணும்னாலும் மயக்கம் அடைய வச்சு ஆபரேஷன் பண்ணலாம். போதுமா?
ஒரு பழுதடைந்த வானொலியை சரி செய்யும் முயற்சியிலேயே பல விடுமுறை நாட்கள் என் விடுதியில் கழிந்தன. நானோ கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டே இருந்தேன். ஐஷா, மேகம் எங்கிறது ஒரு படிந்த நீர்த்துளி. காத்துல இருக்கிற உஷ்ண வித்தியாசத்துல உஷ்ணம் என்னன்னு தெரியுமா? வெப்பம். அது வெப்பமா மாறி அது மேகமா உருவாகுது. இப்ப காத்து, ஈரம், உஷ்ணம், இதுக்கு ஏத்த மாதிரி வானத்துல இயல்பா நிகழ்ற காட்சி மாற்றம் தான் மேகம். ஐஷா, இதான் கடைசி ஆட்டம், விளையாட போலாம், டைம் ஆயிடுச்சுல. ஐயோ, மிஸ் அண்ணாக்கா காத்துட்டு இருப்பாங்க, நான் போறேன். கொஞ்சம் தள்ளுமா. ஆயிஷா, கால்ல என்ன? அதா கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்க? பேப்பர் வந்தது, மார்க் சரியா போடலான்னு கேட்டேன். சொந்தமா எழுதினத்துக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்களாம். நோட்ஸ்ல இருக்கிறதா அப்படியே எழுதணுமா, இல்லைன்னா ஃபெயில் ஆக்கிடுவேன்னு மிரட்டினாங்க. நோட்ஸ்ல தப்பா இருந்தா என்ன மிஸ் பண்றதுன்னு கேட்டேன். அதான் எம்எஸ், அடிச்சா வலிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? வலி உயிர் போகுது, முதல்ல வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். ஆயிஷா வீடுங்க? தோ மாடியில இருக்குமா. அம்மா, ஆயிஷா யாரு? நான் ஆயிஷாவோட டீச்சர். அதானே எங்கேயோ பார்த்துதான் இருந்ததேன்னு யோசிச்சேன். வாங்குங்க உள்ள வாங்க, உட்காருங்க. நான் இங்க பக்கத்துல தான் வந்தேன். அப்படியா? ஆயிஷா வீடு இங்க தான் சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போ. ஏய், நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆயிஷா அக்காவ அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அவங்க டீச்சர் வந்திருக்காங்கல்ல, எப்படி வச்சிட்டு போ. மிஸ், டீ குடிக்கிறீங்களா? நான் நல்லா டீ கலப்பேன், ஒரு நிமிஷம். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஆயிஷா ரொம்ப நல்லா படிக்கிறா, எக்காரணத்து கொண்டும் அவ படிப்பு மட்டும் நிறுத்திடாதுங்கம்மா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவ ரொம்ப நல்ல வருவா. அவளை படிக்க வச்சு எனக்கு என்னங்க ஆகப்போது? நாளைக்கு எவனோ கட்டிக்க போறான், அவர் அனுப்புற பணம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. அப்புறம் எங்க நான் அவளை படிக்க வைக்கிறது? அவ வயசுக்கு வந்துட்டானா, எவனையாவது கட்டி வச்சுட்டா அப்புறம் நாளைக்கு அவம்பாடாச்சு அவப்பாடாச்சு. வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. பொம்பளை பசங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறத விட அடுப்படி வேலையை கத்து கொடுத்தோம்னா நாளைக்கு போற இடத்துல அதுக்கு நல்லா இருக்க முடியும். அப்பப்ப வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறா, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாம் நல்லாவே செய்யறா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அப்பப்ப காசு கொடுப்பாங்க, ஏதாவது வாங்கிட்டு சொல்லி. மிச்ச காசு கூட அவங்களே வச்சுக்க சொல்லுவாங்க, அதை கூட என்கிட்ட கொடுத்துருவா. டீ போட்டிருக்கா எப்படி இருக்கோ தெரியல, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. இதே நம்மள ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன். என்ன இனிமே இந்த உங்களுக்கு ஷேர் கட்டோம். டேய், சிட்டிங்க தான் வச்சுக்கோங்க. என்ன பண்ற? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டீச்சர் கூட பேசிட்டு இருக்காமே
பெட்டியில என்ன இருக்கோ தெரியல, திறந்து திறந்து பாத்துட்டே இருப்பா. அப்ப நான் வரேங்க, இருந்து சாப்பிட்டு போங்க, சமையல் பண்ணிடுறேன். இன்னொரு சமயம் நான் வரேமா. அன்றைக்குதான் என் ஆயிஷாவின் இன்னொரு பக்கம் தெரிய வந்தது. என்ன செய்து விட்டேன்? என்னில் நீ யாரை தேடுகிறாய்? நீ பார்க்காமல் போன அப்பா அம்மாவையா? என் உயிரான ஆயிஷாவுக்கு எப்படியாவது நன்றியாக எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். மிஸ், என்ன? ஆயிஷா கெமிஸ்ட்ரி லேபுக்கு பின்னாடி இருக்கா, உங்களை வர சொன்னா மிஸ். அங்க என்ன பண்றா? சரி நீ போ, நான் வரேன். ஆயிஷா, என்ன என்ன பண்றீங்க? என்னோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் மிஸ். இந்தாங்க மிஸ் ஸ்கேல், என்ன அடிங்க மிஸ். இனிமே யார் என்னை எவ்வளோ அடித்தாலும் எனக்கு வலிக்காது மிஸ். மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ். அடிச்சா வலிக்காம இருக்க மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ். என்ன ஆயிஷா, என்ன சொல்ற? ஆமா மிஸ், நிஜமா என்னோட ஆராய்ச்சி கிடைச்ச முதல் வெற்றி இந்த தவளை மிஸ். நான் அந்த மருந்தை முதல்ல ஊசி மூலமா இந்த தவளைக்கு போட்டேன். 2 மணி நேரமா என்ன செஞ்சாலும் உணர்ச்சியே இல்லாம கிடக்கு. அப்புறம் அந்த மருந்து ஊசி மூலமா நானே குத்திக்கிட்டேன். எனக்கு எல்லாமே மறுத்து போச்சு. எப்படி மிஸ் ஐடியா? என்ன மருந்து? நைட்ரஸ் ஆக்சைடு, தண்ணீரில் கலந்த கலவை. ஆயிஷா,
இவள்தான் நான் இழந்த ஆயிஷா. என் ஆயிஷாவின் கனவை நிறைவேற்ற தொடங்கியுள்ளேன். வயதுக்கு வந்த நாளோடு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடியவர்கள் எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருவனுக்காக துவைத்து சமைத்து பிள்ளை பெற்று போடுவார்கள். ஆணின் பாலியல் பசிக்காக தன்னை விற்பவர்கள், வயல் கூலிகள், கல் சுமக்கும் பெண்கள், தன் அறிவியல் கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டுவிடும் அந்த நூற்றுக்கணக்கான ஆயிஷாக்களுக்கு இந்த புத்தகத்தை கண்ணீரோடு சமர்ப்பிக்கிறேன். ஆயிஷாவின் எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிந்த என்னால் அவள் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னும் பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறேன். கரோலின் மார்ஷல் மாதிரியோ, மேரி கியூரி மாதிரியோ நம்ம நாட்டில் பேர் சொல்ற மாதிரி ஒரு பெண் கூட விஞ்ஞானியா வர முடியலையே, அது ஏன்?